அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 30/5/2022 வைகாசை அமாவாசை அன்று இதை மட்டும் செய்து விடாதீர்கள். வைகாசையில் வரக்கூடிய அமாவாசை புதிய காரியங்களை வளர்ப்புறை துவக்க நாளில் இருந்து ஆரம்பிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும்னு நம்பப்படுது. இந்த அமாவாசையில் ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கு. இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப வேகமாக நிறைவேற்ற ஆரம்பிக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அம்மன் கோவிலுக்கு போங்க. அம்மன் கோவிலுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அனுமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மாலையில் கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள் உங்கள் விருப்பங்கள் எதுவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 108 தடவை அதை எழுதி 108 பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மாலையாக கோத்து அம்மன் பாதங்களை சமர்ப்பிங்க. இப்படி பண்ணுனா இந்த நாளில் நம்மளோட எண்ணலைகள் ஒரே சீராக இருக்கும்போது நம்ம நினைச்சதும் நிறைவேறும். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களை வளர்ப்பிறை நாட்கள்னு சொல்கிறோம். சில பேர் அமாவாசை அப்படிங்கிறது சந்திரன் இல்லாத நாள், அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாது, அன்னைக்கு ரொம்ப இருட்டாக இருக்கும், இந்த இருட்டு பொழுதுல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு மற்றும் வானவியல் சாஸ்திரம் அடிப்படையில் பார்க்கும்போது அமாவாசை தினத்துல சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் சந்திக்குது. இந்த இரு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும். அந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களோட ஆகர்ஷண சக்தியுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால மனிதனோட மூளையில துரிதமான மாற்றங்கள் நிகழ நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது மனம் ஒரு விதமான கொந்தளிப்பு தன்மையிலே இருக்கும். அதனால அந்த நாட்கள சுபகாரியங்கள் செய்யறது கூட தவறு கிடையாது, செய்யாமல் இருக்கிறது இருக்கலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா நம்மளோட மனம் ஒரு நிலையில இருக்காது. என்னென்னா செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்களை வணங்கலாம், வழிபாடு பண்ணலாம், இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு தினத்துல அம்மன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல வைகாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கோலம் போடக்கூடாது. நம்மளோட முன்னோர்கள் பூமி நோக்கி வருவாங்கிறது ஐதீகம். முன்னோர்கள் தானே நம்ம வீட்டுக்கு வந்தா என்னன்னு கேட்க கூடாது. இறந்தவங்க வரும்பொழுது ஒரு விதமான அதிர்வலைகள் வரும், இதனால சில பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. அன்னைக்கு தினத்துல கடினமான வேலைகளும் உடல் ரீதியா வேலைகள் எதுவுமே செய்யாதீங்க. காரணம் ஏன்னா அன்னைக்கு ஒரு சின்ன அடிப்பட்டம் கூட ரத்த காயம் ஏற்படும், இதோட வீரியமும் ரொம்ப அதிகமா இருக்கும், அதாவது சீக்கிரமா ஆறாது, ரத்தம் அதிகமா வெளியேறும். அமாவாசை அன்னைக்கு பதட்டமோ கோபமோ ஏற்பட்டா முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இதை நீங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னா உங்களால உணரவே முடியும். அன்னைக்கு நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யுங்க. இதனால சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். தேவையற்ற முடிவுகளை அமாவாசை எடுக்கிறத முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.